News TV, enlightening the thirsty. அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார், நம் தீ செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். மீக்கா அதிகாரம் 7 இறைவசனம் 19. ஆண்டவர் இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய திருவடிகளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாக நம்மீது இரக்கம் காட்டுவதற்காகவும் நம்முடைய தீச்செயல்களை மிதித்து போடுவதற்காகவும் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிவதற்காகவும் நற்கருணை ஆண்டவர் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். இரக்கம் காட்டுகின்ற இறைவனை உற்று நோக்குவோம். தீச்செயல்களை மிதித்து போடுகின்ற இறைவனை உற்று நோக்குவோம். பாவங்களை ஆழ்கடலில் தூக்கி எறிகின்ற இறைவனை உற்று நோக்குவோம். நற்கருணை ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து இரக்கத்தை பொழிந்து கொண்டிருக்கின்ற இறைவா, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இந்த நாள் முழுவதுமாக எங்களுடைய கால்கள் தீய பாதையில் நடக்காமல் அருளையும் ஆற்றலையும் பொழிய இருக்கின்ற இறைவா, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்குள் இருக்கின்ற தீச்செயல்களை, தீய எண்ணங்களை மிதித்து விடுகின்ற இறைவா, தூக்கி எறிகின்ற இறைவா, உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களோடு பயணம் செய்ய இருக்கின்றீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் அலமுமாக இருந்து எங்களுக்கு கோட்டையும் அரணுமாக இருக்க இருக்கின்றீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இதோ இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அருளையும் இரக்கத்தையும் பொழிவதற்காக இறங்கி வந்திருக்கின்ற இறைவா, உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசு ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததற்காக உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்கள் வழியாக செய்ய இருக்கின்ற அநேக காரியங்களுக்காக உம்மை ஆராதனை செய்கிறோம்.
உம்முடைய கரத்திலே நாங்கள் கருவியாக இருப்பதை நினைத்து பெருமிதம் அடைந்து உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசு ஆண்டவரே, நீர் ஒருவரே இறைவன், நீர் ஒருவரே மீட்பர் என்பதை நினைத்து ஆராதனை செய்கிறோம். எங்களுடைய பாவங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவினீரே, தூக்கி எறிந்தீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாவப்பட்ட எங்கள் வாழ்வை உம்முடைய பாடுகளால் தூக்கி எறிந்தீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, எங்களுக்காக உணவாக இங்கே வீற்றிருப்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இயேசுவே, இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர்தானையா தேவையெல்லாம் நீ
செயல்கள் சொல்லி மகிழ்வே, உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்று கொள்வீர். உம்மைத்தான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளேன், உம்மையே நம்பி வாழ்ந்திருப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, Who is a rich man in the kingdom of God? He is the one who shares his richness with the poor. விண்ணரசில் பணக்காரன் என்பவன் யார்? தன் பணத்தை ஏழைகளோடு பகிர்ந்து அளிப்பவனே பணக்காரன், விண்ணரசில் செல்வந்தனாக இருக்கின்றான். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நேற்றைய நற்செய்தியிலே இளைஞன் தன்னிடத்தில் இருக்கின்ற செல்வங்களை பகிர்ந்து கொடுக்க மனமில்லாமல் வருத்தத்தோடு சென்றான் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம், தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சிதான் இன்றைய நற்செய்தி. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி செல்வத்தை பற்றி, செல்வந்தர்களை பற்றி இயேசு கிறிஸ்து ஒரு கருத்தை தன்னுடைய சீடர்களுக்கு விளக்குகின்றார், பகிர்ந்து கொள்ளுகின்றார். செல்வந்தர்கள் விண்ணரசில் நுழைவது மிகவும் கடினம் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படகானது நீரில்தான் பயணம் செய்ய வேண்டும், ஆனால் நீர் படகுக்குள் சென்றது என்று சொன்னால் அந்த படகு அந்த நீருக்குள்ளாகவே மூழ்கிவிடும். படகு மட்டுமல்ல, படகில் பயணம் செய்கிறவர்களும் இறந்து போவார்கள் என்பது வாழ்க்கை தத்துவம். இதை நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்ப்போம். மனிதர்கள் அனைவரும் இந்த உலகத்தில்தான் பயணம் செய்ய வேண்டும், வாழ வேண்டும். இந்த உலகத்திலே பயணம் செய்கின்ற பொழுது, வாழ்கின்ற பொழுது இந்த உலக செல்வங்களை நாம் சந்தித்து தான் ஆக வேண்டும். இந்த உலக செல்வங்களை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகத்திலே உலக செல்வங்களிலே சிக்கிவிடக்கூடாது, சின்னாபின்னமாகிவிடக்கூடாது என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே பயணம் செய்கிற பொழுது, வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே வருகின்ற செல்வங்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்துவே நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இஃப் யூ வாண்ட் டு பி எ ரிச் மேன் இன் த கிங்டம் ஆஃப் காட், Share your richness with the poor people என்று சொல்லுகிறார். நீ விண்ணரசில் செல்வந்தனாக இருக்க விரும்பினால் உன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே வருகின்ற செல்வங்களை ஏழைகளோடு பகிர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். ஏழை எளிய நோயாளிகளுக்கு நாம் நம்முடைய செல்வங்களை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது விண்ணரசிலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வந்தர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னை காண வந்தீர்கள். சிறையிலிருந்தேன்,
என்னை காண வந்தீர்கள், உடையின்றி இருந்தேன், உடையை கொடுத்தீர்கள். இப்படி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நம்முடைய அருகில் வாழுகின்ற ஏழை எளிய நோயாளர்களுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு உதவியும் ஒவ்வொரு நற்செயல்களும் விண்ணரசில் நாம் செல்வந்தர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து காட்டுகின்றது. எனவே நம்முடைய இந்த உலக வாழ்வில் நாம் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற இறைவனுடைய கொடைகளான செல்வங்களை ஏழை எளிய மனிதர்களோடு பகிர்ந்து வாழ்ந்து விண்ணரசில் செல்வந்தர்களாக இருப்போம். மாம்பு ஏறி வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாற்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்று ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை வென்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. Thank you.
இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்பயம் மற்றும் இறுதியாண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் செல்வி ஸ்னேகா உடல்நலன் பெற்றதற்கு நன்றியாகவும் திருவெண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் பசில் மேரி குளோரி ஆரோக்கிய மரி மரிய செல்வி ஷபியே கஸ்தோன் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் சென்ட் ஜாக் ஆண்டனி நல்ல துணைவி கிடைக்கவும் விக்டர் ஹெலன் உடல்நலம் பெற வேண்டியும் சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மிலை பற்றிக்காகவும் ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும் அந்தோனி ராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நிறைவேறவும் சில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும் மைக்கேல் தைரியநாதன் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் மைக்கேல் தைரியநாதன் 7ஆம் ஆண்டு ஆண்மிலை பாற்றிக்காகவும் இவர்களுடைய குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஜான்மரி கொத்தி அவர்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் எந்தவித தீங்கும் வராமல் இருக்கவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் மேலும் இந்த திருப்பலியின் கருத்துக்களாக எல்லையம்மன் வீதி பகுதி மக்களுக்காகவும் அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி லூர்து டிவி நன்றியாகவும் சிரில் ஆஸ்டின் நன்றியாகவும் பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டியும் ஜோஸ்பின் மெர்சி 5ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் கோதை தர்மலிங்கம் குடும்ப அமைதிக்காகவும் நலனுக்காகவும் யூஜின் பிரியங்கா ஜிஆர்இ தேர்வில் வெற்றி பெற வேண்டியும் மேலும் பின்வரும் நபர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காக ஜபிக்கப்படுகிறது. மரிய ரோஸ் ஸ்டீபன் தங்கராஜ் லூயிஸ் சின்னசாமி கண்ணம்மாள் சாமி அம்பிகா மரிபால் அப்பாவு ஜான் க்ளோது ஆரி தெரேசப்பன் சூசன் ஒப்ராயன் மோன்டிஸ் இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். வருகை பாடல். பரிசுத்த ஆவேன் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவேன் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே! ஆகையால் எப்போதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானத்துத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் அமீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமீன். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் உம்மிடம் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை உமது கொடைகளால் நிரப்புகின்றீ. இந்த நம்பிக்கையுடன் உமது ஆலய முற்றங்களில் கூடி வந்துள்ள உமக்களாகி எங்களுக்கு உம் திருமுகத்தின் ஒளியை காட்டியருடும். இதனால் உம்மீது கொண்டுள்ள விசுவாசத்தில் வேறொன்றி அனைத்திலும் அனைத்திற்கு மேலாகவும் உம்மை அன்பு செய்து வாழ வரமருள்வீராக. உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ராயேலே, நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா? நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 11-24 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாலி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவை எல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியனியர் கையில் இருந்து இஸ்ராயேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ராயேலை விடுவிப்பேன்? இதோ மனசையிலே நலிவுத்து இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும்.
நான் அவரிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்றி என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நல்லமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தலும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடி சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பார்.
மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார், அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயல் மக்களின் பன்னிரு குலத்தவர்களுக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளையையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே முத்து புகழ். வாழ்க்கை வீட எந்தன், செல்வத்தை வீட உந்தன், அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கை வீட எந்தன், செல்வத்தை வீட உந்தன், அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லாம் வரங்களையும் விட மேலானதே. கையளித்தின்றேன் நிறைவா எந்தன், மெய்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளித்தின்றேன் நிறைவா. செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன், இதயமும் உமது முன் நிறைவு பெறும். செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன், இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையின் உள்ளமதை நிரப்பிடவே, முழுமையின் உள்ளமதை நிரப்பிடவே, நாவின் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடல் எழும். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புகொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மடிச்சபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து படையிட்டுக் கொள்வாராக. இறஞ்சிவோருக்கு இறங்கிடும் இறைவா, எங்கள் ஏழ்மைக்கும் உமது மகிமைக்கும் இடையே நிகழ்கின்ற விவரிக்க இயலாத இந்த சந்திப்பிலே நாங்கள் இக்காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவற்றையே உமக்களிக்கின்றோம். இவற்றை ஏற்று உம்மையை எங்களுக்கு கொடையாக தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆ
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியதோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமையேற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவரே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவன், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார்,
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை உயிர் தழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியால், அவருடைய கணவர் புனித சோசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையிலும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிமிரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன்
இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதே. பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் உன்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை போல எனக்கு கற்பித்தருளும். ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. தயை நிறைந்த தந்தையே இறைவா, இந்த திருவுணவால் கிறிஸ்துவின் வாழ்வில் பங்கு கொண்ட நாங்கள் நன்றி பெருக்கோடு உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய சாயலால் இன்று எங்களிலே தெளிவு பெறவும், அவரை போல நாங்கள் வாழவும்,
அவரோடு என்றென்றும் தோழமை கொள்ளவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராகே. எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீ. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அளித்த புனிதரே நித்திய தேவ